தேசம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தமிழீழ விடுதலைக்கான களத்தில் தமது இன்னுயிர் நீத்த போராளிகள் யாவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். உலகம் முழுவதும் தமிழ் மக்களால் நினைவு கூறப்படுகிற ஒரு உன்னதமான அதியுன்னதமான ஒரு நாள் நவம்பர் 27. நவம்பர் மாதத்தில் தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான நாட்களாக 2 நாட்கள் அமைந்திருக்கின்றன. 1 நவம்பர் 26, அடுத்து நவம்பர் 27. அதனால் நவம்பர் மாதத்தை தமிழ் சமூகம் தமிழர் மதமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த 2 நாட்களும் உன்னதம் நிறைந்த நாட்களாக அமைந்துள்ளன. நவம்பர் 26 நேற்று தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாள். தமிழர் தலை நிமிர்ந்த நாள். நவம்பர் 27 மாவீரர் நாள் என்று தமிழீழ விடுதலை புலிகளால் நினைவு கூறப்படுகிற போற்றப்படுகிற நன்றி உணர்வை செலுத்தி நெஞ்சில் அழியாத வகையிலே என்றென்றைக்கும் எண்ணி பெருமைப்படுகிற ஒரு நாள் நவம்பர் 27. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான தோழர்கள் போராளிகள் வெவ்வேறு நாட்களில் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த ஒரே நாளில் அத்தனை பேரும் களப்பலி ஆகிவிடவில்லை. ஆனால் இந்த நாளை ஏன் மேதகு பிரபாகரன் அவர்கள் தேர்வு செய்தார், பிற இயக்கங்கள் இந்த நாளை மாவீரர் நாளாக கொண்டாடுகின்றனவா என்ற கேள்வி எழுவது இயல்பு. 1970களில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மட்டுமல்ல, பல போராளி குழுக்கள் ஈழத்திலே செயல்பட்டு வந்தன. ஒவ்வொரு போராளி குழுக்களிலும் அல்லது இயக்கங்களிலும் பலர் களப்பலி ஆகியிருக்கிறார்கள். விடுதலைக்காக தமது இன்னுயிரை நீத்திருக்கிறார்கள். பிளாக் என்ற ஒரு இயக்கம், PLOT, பிளாக். ஈரோஸ் என்ற ஒரு இயக்கம், EPDLF என்ற இயக்கம், EPRLF என்ற இயக்கம், EPDP என்கிற இயக்கம், டெலோ என்கிற இயக்கம், LTT என்கிற இயக்கம், இப்படி பல போராளி குழுக்கள் இருந்தன என்பதை நாம் அறிவோம். அதிலே மிகவும் தமிழகத்திற்கு பரிச்சயமான இயக்கங்கள் LTT மற்றும் டெலோ இயக்கங்கள். பிளாட் இயக்கத்தை சார்ந்தவர்களும் தமிழகத்தில் தங்கி பணியாற்றியிருக்கிறார்கள். இவையன்றி இன்னும் பல இயக்கங்கள் சிறு சிறு குழுக்களாக இயங்கின. ஆனால் இந்த இயக்கங்கள் மட்டும் உலகளாவிய பார்வையை பெற்றதற்கு முக்கிய காரணம் இந்திய அரசு. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்த காலத்தில் ஜெயவர்த்தனே இலங்கையின் ஜனாதிபதியாக குடியரசுத் தலைவராக இருந்தார். அப்போது இந்திய அரசுக்கும் சிங்கள அரசுக்கும் இடையிலே ஏற்பட்ட சிக்கல் முரண்பாடு அங்குள்ள போராளி குழுக்களோடு இந்திய அரசுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தியது. அதனால் அந்த அம்மையார்
எல்டிடி டெலோ உட்பட பல இயக்கங்களை ஐந்து இயக்கங்களை தேர்வு செய்து தமிழகத்திற்கும் பல பகுதிகளுக்கும் கொண்டு வந்து அவர்களுக்கெல்லாம் அடிப்படையான இராணுவ பயிற்சியை தந்தது இந்திரா காந்தி. தமிழ்நாட்டிலே பல இடங்களில் அந்த பயிற்சி முகாம்கள் நடந்தன. அந்த பயிற்சி முடிந்த பிறகு அவர்களுக்கெல்லாம் ஆயுதங்களை கொடுத்து அனுப்பியதும் இந்திய அரசு அல்லது இந்திரா அரசு. பிறகு இந்திய அரசுக்கும் போராளி குழுக்களுக்கும் இடையிலே முரண்பாடு உருவாகிவிட்டது. இப்படிப்பட்ட இந்த இயக்கங்களை சார்ந்த பல தோழர்கள் ஈகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நவம்பர் 27 விடுதலை புலிகள் இயக்கம் மாவீரர் நாளாக பிரகடனம் செய்தது. ஏனென்றால் முதன் முதலில் தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் தலைமையில் இயங்கிய இயக்கத்தை சார்ந்த தோழர் சங்கர் என்பவர் சிங்கள இனவெறியர்களால் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடுகிற நிலையில் அவரை காப்பாற்றுவதற்காக இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு சிகிச்சை அளிக்க கொண்டு வரப்பட்டார். கடல் வழியாக படகில் அழைத்து வரப்பட்டு தமிழகத்திலே ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனாலும் அவர் உயிர் பிழைக்கவில்லை, களப்பலியானார். அவர் மறைந்த நாள்தான் நவம்பர் 27. அதன் பிறகு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஏராளமானவர்கள் சயனைடு குப்பியை கடித்து உயிரிழந்திருக்கிறார்கள், யுத்த களத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற புலிகள் வீரச்சாவடைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் சேர்த்து இந்த ஒரே நாளில் நவம்பர் 27 அன்று வீர வணக்கம் செலுத்துவது என்கிற நடைமுறையை தொடர்ந்து பின்பற்றி வந்தவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள். தமிழீழ விடுதலை புலிகளின் முதல் பலி நடந்த நாள் நவம்பர் 27. ஒவ்வொரு போராளியும் இறந்த நாளில் நாம் வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்றால் 365 நாளும் நாம் வீர வணக்கம் செலுத்த வேண்டி வரும். அப்படி ஒவ்வொரு நாளிலும் பல தோழர்கள் களப்பலி ஆகியிருக்கிறார்கள். எனவே தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஒரு நாளை தேர்வு செய்து முதல் களப்பலியான தோழரின் நினைவு நாளான நவம்பர் 27 தேர்வு செய்து தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் நவம்பர் 27 அன்று தாயகத்தில் கட்டமைக்கப்பட்டிருந்த தமிழ் ஈழத்தில் கட்டமைக்கப்பட்டிருந்த மாவீரர் துயிலும் இல்லங்களில் அவர்களை அடக்கம் செய்திருக்கிற அல்லது அவர்களது நினைவாக எழுப்பப்பட்டிருக்கிற கல்லறைகளில் குடும்பம் குடும்பமாக வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிற ஒரு எழுச்சி மிகுந்த நாளாகத்தான் மாவீரர் நாள் கொண்டாடப்பட்டு வந்தது. 2004 ஆண்டு நான் வன்னிக்கு செல்லுகிற வாய்ப்பை பெற்றேன். புத்தக வெளியீட்டு விழா ஒன்றிலே பங்கேற்பதற்காகவும் தமிழ் ஊடக அறிவியல் கல்லூரி கட்டிடத்தை எழுப்புவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்பதற்காகவும் அழைக்கப்பெற்று அந்த நிகழ்ச்சியில் நான் போய் கலந்து கொண்டேன். அப்போது மாவீரர் நாள் வந்தது. இந்த நவம்பர் மாதத்தில் இந்த நாளில் தான் நான் அங்கே இருந்தேன். விசுவமடு என்கிற இடத்தில் ஒரு மாவீரர் துயிலும் இல்லம் இருக்கிறது. கிளிநொச்சியிலே ஒரு மாவீரர் துயிலும் இல்லம். விசுவமடு என்கிற இடத்தில் மட்டும் அப்போதைய கணக்குப்படி 4500 மாவீரர்களுக்கான கல்லறைகள் எழுப்பப்பட்டிருந்தன, நினைவிடங்கள்.
ஒவ்வொரு போராளியின் குடும்பத்தை சார்ந்தவர்களும் எஞ்சி இருப்பவர்கள் யாரோ அவர்கள் அந்த மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு வந்து அவரவர் உறவினரின் குடும்பத்தினரின் கல்லறைக்கு அருகே நின்று காந்தல் மலர் சூடி மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து ஒரே நேரத்தில் அனைவரும் அமைதி காத்து அகவணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சி நடைபெற்றது. விசுவமடு மட்டுமல்ல, தமிழீழத்தின் மூளை முடுக்கெல்லாம் எங்கெங்கே அந்த மாவீரர் துயிலும் இல்லம் கட்டமைக்கப்பட்டிருந்ததோ அங்கெல்லாம் ஒரே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி. அதாவது நாம் தமிழகத்திலே சுடுகாடு என்று சொல்லுகிறோம், அல்லது இடுகாடு என்று சொல்லுகிறோம், கிறித்தவ மொழியிலே கல்லறை தோட்டம் என்று சொல்லுகிறோம். அப்படி சொல்லப்படுகிற அந்த இடத்திற்கு பெயர்தான் புலிகள் சூட்டிய பெயர் மாவீரர் துயிலும் இல்லம். மிக அழகான முறையிலே, வரிசையான முறையிலே, தேதி வாரியாக அந்த கல்லறைகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொருவரின் பெயர் உட்பட, பிறந்த நாள் இறந்த நாள் உட்பட அதிலே பொறிக்கப்பெற்று அவரவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த இடத்திலே வந்து நின்று அஞ்சலி செலுத்துகிற அந்த காட்சி நம்முடைய இழப்புகளையெல்லாம் மறந்துவிட்டு பெருமிதம் கொள்ளுகிற நிகழ்ச்சியாக அது இருப்பதை என்னால் அன்றைக்கு உணர முடிந்தது. எங்கிருந்து அவர் பேசுகிறார் என்று தெரியாது. அண்ணன் பிரபாகரன் அவர்கள் வன்னிக்காட்டிலே ஓரிடத்திலிருந்து அவர் பேசுவார், அது எல்லா மாவீரர் துயிலும் இல்லங்களிலும் ஒளிபரப்பாகும். அதற்கான திரையில் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் அனைவரும் ஏகச்சுடர் ஏற்றிவிட்டு அஞ்சலி செலுத்திய பிறகு அண்ணன் மாவீரர் நாள் உரையை ஆற்றுவார், மாவீரர் நாள் உரையை ஆற்றுவார். மாவீரர் துயிலும் இல்லங்களில் கூடியிருக்கிற மக்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ்ச் சொந்தங்கள் யாவரும் மாவீரர் நாளில் என்ன உரையாற்றுகிறார் என்று ஆவலோடு அதை காண்பார். ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் ஒளிபரப்பாகும். அன்றைக்கிருந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணையதளங்களில் அது ஒளிபரப்பாகியது. அன்றைக்கே நிதர்சனம் என்கிற தொலைக்காட்சி புள்ளிகளால் நடத்தப்பட்டது, அந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. நான் அன்றைக்கு விசுவமரு என்கிற மாவீரர் துயிலும் இல்லத்திலே புலிகளின் தளபதிகளில் ஒருவர் அங்கே வந்து ஈகச்சுடர் ஏற்றினார். ஒவ்வொரு மாவீரர் துயிலும் இல்லத்திலும் புலிகளின் தளபதிகளில் ஒருவர் அங்கே ஈகச்சுடர் ஏற்றுவார்கள். நான் அவர்களோடு நின்று அகவணக்கம் செலுத்தினேன். இன்றைக்கும் நான் எண்ணி பார்க்கிறேன், ஒரு படை, போர்படை எந்த அளவுக்கு களப்பலியானவர்களை நினைவு கூர்கிறது, அவர்களின் நினைவை போற்றுகிறது, அதிலே எந்த அளவுக்கு ஒரு ஒழுங்கு கடைபிடிக்கப்படுகிறது, அதன் மூலம் உலகத்திற்கு எவ்வளவு முக்கியமான செய்திகள் சொல்லப்படுகின்றன என்பதையெல்லாம் கண்டு நான் வியந்து போனேன். பகைவர்கள் எப்போதும் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற நிலையிலும் கூட ஒரு அரசு அங்கே இயங்கியது, ஒரு நிர்வாகம் அங்கே நடந்தது. மாவீரர் நாள் உரை என்பதை தமிழர்கள் மட்டுமல்ல, இந்திய அரசும் சிங்கள அரசும் உன்னிப்பாக கவனிக்கிற உரை. ஒவ்வொரு ஆண்டும் அவர் செய்கிற ஒரு பிரகடனம் அது. அதில் இந்திய அரசுக்கும் புலிகளுக்குமான உறவு பற்றி இருக்கும், சிங்கள அரசுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான சிக்கல் பற்றி இருக்கும், சர்வதேச நாடுகளோடு சிங்கள அரசும் இந்திய அரசும் கொண்டிருக்கிற உறவு பற்றி இருக்கும். அப்படி உலகமே சிங்கள அரசோடு தமிழ்ச் சமூகம் கொண்டிருக்கிற உறவை பற்றி, மோதலை பற்றி, அந்த முரண்பாடுகளின் போக்குகளை பற்றி விவரிக்கிற ஒரு உரைதான் மாவீரர் நாள் உரை. இன்றைக்கு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இல்லை. 2009 ஆண்டு மாவீரர் நாளில்
அவர் ஆற்ற வேண்டிய உரையை நாம் கேட்க இயலாமற் போய்விட்டது. அதன் பிறகு தொடர்ச்சியாக மாவீரர் நாள் கொண்டாட்டம் என்பது புலம்பெயர் நாடுகளில்தான் நடந்தேறி வருகிறது. தமிழ் ஈழத்தில் அதற்கான அடையாளம் இல்லாமல் போய்விட்டது. நீண்ட காலமாக தமிழ்நாட்டிலே இதை கொண்டாட முடியாமல் இருந்தது. 2009 பிறகுதான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நம்மால் இங்கே ஒருங்கிணைக்க முடிகிறது. இதற்கும் கூட வெளியிலே ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதாக நாம் அறிவிப்பு செய்தோம். காவல்துறை அனுமதி மறுத்ததால் கடைசி நேரத்தில் நாம் இந்த அரங்கத்தை பிடித்து நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நிலை, ஒரு நெருக்கடி. இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே மாவீரர் நாளை கொண்டாட முடியவில்லை என்பது உள்ளபடியே வேதனைக்குரியது. வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்கிறது. மாவீரர் நாள், அந்த மாவீரர்களை எண்ணி அவர்களுக்கு புகழ்மாலை சூட்டுவதல்ல, அவர்களின் அருமை பெருமைகளை மட்டும் நினைவு கூறுவதல்ல, அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது என்கிற சடங்கு சம்பிரதாயம் அல்ல. இந்த மாவீரர் நாளில் இன்றைய தமிழர்களின் நிலை, தமிழ் ஈழத்தில் வாழ்கிற தமிழ் சொந்தங்களின் வாழ்நிலை, புலம்பெயர் நாடுகளில் வாழ்கிற தமிழ் சொந்தங்களின் வாழ்நிலை, எதிர்காலத்தில் நாம் சாதிக்க வேண்டிய செயற்திட்டங்கள், இவை குறித்து நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நாள் மாவீரர் நாள். நான் அண்மையில் தமிழீழத்திற்கு சென்று வந்தேன். வடக்கு மாகாணம், குறிப்பாக யாழ்ப்பாணத்திற்கு சென்றேன். மரம் நடுகை நிகழ்ச்சி ஒன்றிலே பங்கேற்றேன். தமிழ் தேசிய பசுமை இயக்கம், திரு ஐங்கரணேசன் அவர்களின் தலைமையிலே இயங்கக்கூடிய இயக்கம் எனக்கு அழைப்பு விடுத்திருந்தது. அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக நான் சென்றிருந்த வேளையில் தமிழ் சொந்தங்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் அவர்கள் நான் தங்கியிருந்த அறைக்கு வந்திருந்தார். அவரோடு உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஈழ மக்கள் சுயாட்சி கழகத்தை நிறுவி செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஆனந்தி அவர்களையும் நான் சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். அதுபோல முன்னாள் முதலமைச்சர், வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் நீதியரசர் திருமிகு விக்னேஸ்வரன் அவர்களையும் சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். மரவன்புளவு சச்சிதானந்தம் என்கிற தமிழீழ விடுதலை உணர்வாளரை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். இன்னும் பல தோழர்கள், விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்த கடந்த காலங்களில் களப்பணி ஆற்றிய, இப்போது அமைதியாய் மக்களிடையே அரசியல் பணி ஆற்றி கொண்டிருக்கிற தோழர்களை நான் சந்திக்க இயன்றது, முடிந்தது. அடுத்த நாள் முள்ளிவாய்க்காலுக்கு சென்று லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்த அந்த இரத்த நிலத்தை பார்க்கிற நிலை உருவானது. தேடிப்போனேன். அங்கு நிறுவப்பட்டிருக்கிற ஒரு சிறிய அடையாளத்தை பார்த்து அங்கே கற்பூரம் ஏற்றி அவர்களுக்கு நான் வீர வணக்கம் செலுத்திவிட்டு வந்தேன். அந்த முள்ளிவாய்க்கால் கிராமத்தில் ஒரு கிறித்தவ பாதிரியார் நிறுவியிருக்கிற முள்ளிவாய்க்கால் அவலத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிற்பத்தையும் பார்த்து நெகிழ்ந்து போனேன். யுத்த களத்திலே இறந்து போன தனது மனைவியை தூக்கி கொண்டு நடக்க முடியாமல் நடக்கிற ஒரு
தோழர், அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிற அவளது மகள், இந்த மூன்று பேரும் நிற்கக்கூடிய அந்த அவலம் அது முழுமை பெறவில்லை. அதற்குள்ளாக இராணுவத்தினர் வழக்கு போட்டு அந்த பாதிரியாரை முடக்கிவிட்டார்கள். அது அப்படியே அங்கு நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு போய் நான் அதை பார்த்து மெய்சிலிர்த்து போனேன், கலங்கி போனேன். அன்று இரவு மரவன்குளம் என்கிற கிராமத்திற்கு போய் அங்குள்ள மக்களை சந்தித்து சிறிது நேரம் உரையாடினேன். அவர்கள் வசிப்பிடத்தில் 10க்கும் மேற்பட்ட பணம் விதைகளை ஊன்றிவிட்டு நான் வந்தேன். இந்த பயணத்தில் நான் கண்டது என்ன? சாலைகள் ஓரளவுக்கு நெடுஞ்சாலைகள் செப்பனிடப்பட்டிருக்கின்றன. சிங்கள ஆட்சியாளர்கள் வந்து போவதற்கு, அதிகாரிகள் வந்து போவதற்கு, இராணுவத்தினரின் வண்டிகள் ஊர்ந்து போவதற்கு ஏற்ற வகையில் நெடுஞ்சாலைகள் செப்பனிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் மக்கள் வசிக்கிற கிராமங்களோடு அந்த சாலைகள் இணைக்கப்பட்டிருக்கின்றனவா என்றால் இல்லை. மரவன்குளவு கிராமத்திற்கும் முள்ளிவாய்க்கால் கிராமத்திற்கும் நான் நேரடியாக சென்ற நேரத்தில் மண் சாலைகளில் தான் நடந்து போனேன். சிதலமடைந்து கிடக்கிற அந்த சாலைகளில் தான் நடந்து போனேன். இந்தியா உட்பட எண்ணற்ற நாடுகள் சிங்கள பேரினவாத அரசுக்கு மக்களுக்கு மறுவாழ்வு வேண்டும் என்கிற அடிப்படையில் கோடிக்கணக்கிலே பணம் வாரி வழங்கி கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இந்திய அரசே வீடுகள் கட்டுவதற்கு, விவசாயம் செய்வதற்கு, டிராக்டர் வாங்குவதற்கு, சாலைகள் செப்பனிடுவதற்கு என்று 1500 கோடி ரூபாயை வழங்கியது. அதன் பிறகும் நிதி வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது இலங்கை மதிப்பிலே 3000 கோடி. அப்படி உலக நாடுகள், பல நாடுகள் வாரி வழங்கிய நிதியை சிங்களவர்கள் தம்முடைய மக்கள் வசிக்கிற பகுதிகளிலே மேம்பாட்டு பணிகளை செய்திருப்பதாக சொன்னார்கள். இன்னும் ஏராளமான மக்களுக்கு வீடு கிடைக்கவில்லை, குடிநீர் கிட்டவில்லை, மின் இணைப்பு கிட்டவில்லை, கிராமப்புற சாலைகள் நெடுஞ்சாலைகளோடு இணைக்கப்படவில்லை. எல்லாவற்றையும் விட அங்கே நிலை கொண்டிருக்கிற இராணுவம் குறுக்கிலும் நெடுக்கிலும் நடமாடவில்லையே தவிர மக்களை இந்நேரம் அச்சத்தில் உறைய வைத்துக் கொண்டே இருக்கிறது. வீதியில் இருக்கிறார்கள். என்னோடு நெருங்கி வருகிற தோழர்கள் அஞ்சு அஞ்சு வந்துதான் என்னை சந்தித்தார்கள். என்னிடத்திலே சிலர் அப்படி வெளிப்படையாகவும் சொன்னார்கள். தமிழர்களையே ஒற்றர்களாக உளவாளிகளாக வைத்து நம்முடைய நடமாட்டங்களை எல்லாம் கண்காணிக்கிறார்கள். எனவே உங்களை சந்திப்பதில் கூட எங்களுக்கு தயக்கம் இருக்கிறது என்று சில தோழர்கள் என்னிடத்திலே சொன்னதை பார்க்க முடிந்தது. தாயகத்தில் வாழ்கிற மக்கள் இன்னும் முழுமையான அச்சம் நீங்கிய வாழ்வை பெறவில்லை. பொருளாதார ரீதியாக இன்னும் அவர்களுக்கு ஒரு தன்னிறைவு ஏற்படவில்லை. விவசாயம் செய்ய முடியாமல் நிலம் பாழ்பட்டு கிடக்கிறது. சொந்த பந்தங்களை பிரிந்து இன்னும் அந்த துயரத்தில் இருந்து மீள முடியாமல் அவலத்தில் உறைந்து கிடக்கிறார்கள். அயல் நாட்டிலே ஒருவர், தாயகத்திலே ஒருவர் என்று குடும்பம் பிரிந்து கிடக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் 10 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் ஈழத் தமிழ் சொந்தங்கள் கண்டு வருகிற நிலை, சந்தித்து வருகிற நிலை. நான் சென்ற நேரத்தில் அங்கே இலங்கை அரசியலில் அல்லது சிங்கள அரசியலில் மிகப்பெரிய குழப்பமும் நெருக்கடியும் இருந்தது. ரணில் விக்ரமசிங்கே, ஸ்ரீபாலா, ஸ்ரீசேனா, மைத்ரிபாலா இருவருக்கும் இடையிலே முரண்பாடு ஏற்பட்டு, மோதல் ஏற்பட்டு ரணிலை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு சர்வதேச இனப்படுகொலை குற்றவாளி என்று நாம் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற ராஜபக்சேவை மைத்ரிபால ஸ்ரீசேனா பிரதமராக்கிவிட்டார். அந்த நேரம்தான்
நான் யாழ்ப்பாணத்திற்கு சென்றேன். ஆனால் அவர்கள் கண்ட கனவு பலிக்கவில்லை, அவர்களின் விருப்பம் ஈடேறவில்லை. ஸ்ரீசேனா ராஜபக்சே சேர்ந்து செய்த கூட்டு சதி முறியடிக்கப்பட்டது. ராஜபக்சே மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மாபெரும் வெற்றி பெற்றது. இன்றைக்கு ராஜபக்சே அதிகாரத்தில் தொடர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழலில் நான் திரு விக்னேஸ்வர் அவர்களை சந்தித்தது விவாதத்திற்குரியதாக மாறியிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி ஒன்றிலே நான் பேசிய போது, இந்த மண்ணின் விடுதலைக்காக தம் இன்னுயிர் நீத்த போராளிகளுக்கு நாம் நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நெஞ்சிலே வைத்து உரையாற்றினேன். புலிகள் இருந்தவரையில் அவர்களே அந்த மக்களுக்கு தலைமை கொடுத்தார்கள். அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அந்த மக்களின் ஒற்றை தலைமையாய், உயரிய தலைமையாய், உலகமே அங்கீகரித்த வலிமையான தலைமையாய் வழிநடத்தி கொண்டிருந்தார். இன்றைக்கு புலிகள் இயக்கம் இல்லை என்கிற நிலை, இருந்தாலும் வெளிப்படையாக இயங்க முடியாது என்கிற நிலை, இவ்வாறான சூழலில் நாடாளுமன்ற ஜனநாயக பாதையில் இயங்கிக் கொண்டிருக்கிற தேர்தல் களத்திலே போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் தமிழ் மக்களிடையே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதிலே ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இன்னும் பல அமைப்புகள் இருக்கின்றன. சிங்களவர்களுக்கு ஆதரவாக இயங்குகிற அமைப்புகள், சிங்களவர்களுக்கு எதிராக இயங்குகிற அமைப்புகள், கூட்டமைப்புகள் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவர்கள் அனைவரும் நாடாளுமன்ற ஜனநாயக பாதையில் பயணிக்கக்கூடியவர்கள். அப்படி என்றால் இவர்கள் மறுபடியும் ஆயுதம் தாங்கிய ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்துவதற்கு ஒருபோதும் உடன்பட மாட்டார்கள். நாடாளுமன்ற ஜனநாயக பாதையிலே இயங்கக்கூடியவர்கள் ஆயுதம் ஏந்தக்கூடியவர்கள் அல்ல, ஆயுதம் ஏந்தவும் முடியாது. ஆகவே ஒரு படைத்தலைவனின் தலைமை தமிழ் சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருந்த நிலையில் அது சிதைக்கப்பட்டுவிட்ட சூழலில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து தேர்தல் கட்சிகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள்தான் அந்த மக்களுக்கு இப்போது தலைமை வகிக்க வேண்டும். ஆனால் அந்த தலைமைகள் தமிழ் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய, அவர்களின் நலன்களை பாதுகாக்கக்கூடிய, உலகம் தழுவிய அளவில் ஈழ மக்களின் பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைமையாக இன்றைக்கு பரிணமித்திருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. எனவேதான் அந்த நிகழ்ச்சியை நான் பேசுகிற போது சொன்னேன், தமிழ்நாட்டில் தலைமைக்கான வெற்றிடம் ஏற்பட்டதாக அங்கே விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் உண்மையில் தமிழ் ஈழத்தில் தான் தலைமைக்கான வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. அது என்னை மிகவும் கவலை கொள்ள செய்கிறது என்று நான் பதிவு செய்தேன். மிகுந்த வேதனையோடு அதை நான் குறிப்பிட்டேன். நாடாளுமன்ற ஜனநாயக பாதையிலே இயங்கக்கூடியவர்கள் சிங்கள இனவெறி அரசோடு எத்தகைய உறவை கொண்டிருக்கிறார்கள், தமிழ் மக்களோடு எத்தகைய தொடர்பை கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்விகளுக்கு கிடைக்கிற விடையிலிருந்துதான் அந்த வெற்றிடம் நிரப்பப்படும். ஆக நான் யூகித்து பார்த்த வரையில் இன்றைய நிலையில் வயது முதிர்ந்த மூத்த தலைவர்கள் நாடாளுமன்ற ஜனநாயக பாதையில் இயக்கங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள், இளம் தலைவர்கள் சிலர் உருவாகி வந்திருக்கிறார்கள். ஆனால்
ஈழச்சிக்கலை எந்த அளவுக்கு இவர்கள் புரிந்து கொண்டு சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை வென்றெடுப்பதற்கான களப்பணிகளை முன்னெடுக்கப் போகிறார்கள் என்கிற கேள்வி நமக்குள்ளே எழுகிறது. அதையெல்லாம் யூகித்து பார்த்துதான் நான் சொன்னேன், தமிழ் ஈழத்தில் தலைமைக்கான ஒரு வெற்றிடம் தோன்றியிருக்கிறது. இந்த சூழலில் 2 மணி நேரம் நான் விக்னேஸ்வரன் அவர்களோடு கலந்துரையாடியதிலிருந்து என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்த ஒரு தகவலை பதிவு செய்கிறேன் என்று திரு விக்னேஸ்வரன் அவர்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும். எனவே அவர் தீவிரமாக அரசியலில் ஈடுபட வேண்டும், தமிழ் சமூகம் அவருடைய தலைமையை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற பொருளில் நான் உரையாற்றினேன். இதற்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. இதற்கு முன்பு நான் திரு விக்னேஸ்வரன் அவர்களை சந்தித்ததில்லை. அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் ஒன்றை சொன்னார், தமிழ்நாட்டு தலைவர்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தால் போதும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறோம் என்கிற பெயரால் தொல்லை தருகிற வகையிலே பேசிவிட வேண்டாம் என்ற கருத்தை அவர் சொன்னது எனக்கு நினைவு இருக்கிறது. அவரை பார்த்தபோது நான் அதை நினைவூட்டினேன். அப்போது அவருடைய கருத்தை நான் மறுத்தோ எதிர்த்தோ பதிவு செய்யாமல் உங்களுடைய உணர்வை மதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு நிகழ்வை அவருக்கு நினைவுபடுத்தினேன். 2009 யுத்தம் உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த வேளை தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை உச்சத்தை தொட்டு கொண்டிருந்த நேரம், திடீரென்று ஒரு நாள் எனக்கு தொலைபேசி வருகிறது. அந்த முனையிலிருந்து தோழர் சத்யமூர்த்தி என்கிற சேரலாதன் பேசுகிறார். அவர் எடுத்த எடுப்பிலேயே மிக அதி உச்சத்திலே கோபத்தின் உச்சத்திலே நின்று பேசினார். ஆனாலும் தடுமாறாமல் என்னை மதிப்போடு தோழமையோடு அண்ணன் என்றே விழித்து பேசினார். ஆனால் கோபத்தின் உச்சியிலே இருந்தார். என்ன சொன்னார் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு மூளையே இல்லையா என்று கேட்டார். இன்னும் கொச்சையான சொல்லால் தன்னுடைய ஆத்திரத்தை அவர் வெளிப்படுத்தினார். அங்கிருந்து கொண்டு நீங்கள் இந்திரா காந்தியையும் ராஜீவ்காந்தியையும் சோனியா காந்தியையும் காங்கிரஸ் கட்சியையும் வசைபாட வசைபாட எங்கள் மீது மேலும் 10 குண்டுகளை நச்சுக்குண்டுகளை எங்கள் தலையிலே போட்டு கொண்டிருக்கிறான் சிங்களவனும் இந்தியக்காரனும். எந்த நேரத்திலே எந்த அணுகுமுறையை கையாள வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டபோது நான் நிலைகுலைந்து போனேன், அதிர்ச்சியடைந்தேன். அடுத்த வார்த்தை சொன்னார், நான் இட்டுக்கட்டி பேசவில்லை. அடுத்த வார்த்தை சொன்னார், நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு சரி, யாரும் விமர்சிக்கிறார்கள் என்பதற்காக பின்வாங்கிவிட வேண்டாம். காங்கிரஸ் இல்லாமல் இந்திய அரசு இல்லாமல் ஈழச்சிக்கலுக்கு தீர்வு காண முடியாது, எனவே காங்கிரஸ் கூட்டணியிலேயே நீங்கள் தொடர வேண்டும் என்று என்னிடத்திலே சொன்னார். இது 100 விழுக்காடு உண்மை. சில போலி தமிழ் தேசியவாதிகள் இதை ஏற்க மாட்டார்கள் அல்லது விமர்சிப்பார்கள். இதை பலமுறை நான் பதிவு செய்திருக்கிறேன். உடனே அடுத்து, இதோ அண்ணன் உங்களிடத்திலே பேச விரும்புகிறார் என்று, நடேச அண்ணா பேச விரும்புகிறார் என்று சொல்லி அவரிடத்திலே தொலைபேசியை கொடுத்தார். அவர் என்னிடத்தில் சுருக்கமாக தன்னுடைய பேச்சை முடித்து கொண்டார். நான் கேட்டேன், எப்படி அண்ணா இருக்கிறீர்கள், அங்கு என்ன மாதிரி நிலை என்று கேட்டேன். நாங்கள் நெருப்பிலே நின்று கொண்டிருக்கிறோம், எங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். அவர் சொன்னவர்கள், எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கும், ஆனால் ஒன்று, நீங்கள் இந்த 2 தொகுதிகளிலும் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும். காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிடுவதால் உங்களுக்கு எந்த தயக்கமும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொன்னார், இதை தலைவரிடம் நாங்கள் தகவலை பெற்றுத்தான் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னார்.
அந்த பிரபாகரன் அவர்கள் சொல்ல சொல்லிதான் உங்களிடத்திலே நாங்கள் சொல்லுகிறோம் என்று அந்த நடேசர் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார். நான் உள்ளபடியே உறைந்து போனேன். களத்தில் நிற்பவர்களின் உணர்வை அறியாமல் நம்முடைய நிலத்திற்கு ஏற்ற அரசியலை நாம் பேசக்கூடாது என்று அன்றைக்குத்தான் எனக்கு புத்தியிலே உரைத்தது. அந்த நேரத்தில் என்னை ஆக்கிரமித்திருந்த குற்ற உணர்வு மெல்ல மெல்ல விலகியது. பதவி ஆசை கொண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியிலே அன்றைக்கு நாங்கள் போய் ஒட்டிக்கொள்ளவில்லை. எமது போராட்டத்தை அங்கீகரிக்கிற தமிழ் தேசியவாதிகளுக்கு யாரும் இல்லை. விடுதலை சிறுத்தைகளை ஊக்கப்படுத்துகிற தமிழ் உணர்வாளர்கள் இந்த மண்ணில் ஒன்று ரெண்டு பேர்தான். சாகும் வரை உண்ணாநிலை போராட்டம் என்று நான் தொடங்கிய நேரத்தில் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே என்னோடு அமர்ந்திருந்தார்கள். ஈழத்திற்காக நான் அப்படி இப்படி என்று வாய்வீச்சு காட்டியவர்கள் யாரும் என் போராட்டத்தை ஊக்கப்படுத்தவில்லை. அன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் நட்போடு இருந்தார். தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் களத்திலே பணியாற்றிய நிலையில் ஒரு முறைக்கு இருமுறை வந்து என் உடல்நிலை குறித்து கவலைப்பட்டு இணைந்து போராடுவோம் தம்பி, உங்கள் போராட்டத்தை கைவிடுங்கள் என்று நாலாவது நாள் என்னை வற்புறுத்தினார். அனைத்து தோழர்களும் இதை நன்கு அறிவார்கள். தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் நன்கு அறிவார்கள். அன்றைக்கு அவர்களெல்லாம் சேர்ந்து திரு ராமதாஸ் அவர்களை சமாதானப்படுத்தி திருமாவளவன் துணிந்து இந்த களத்திலே நிற்கிறார். அவரை நாம் போராட்டத்தை முடித்து கொள்ள வற்புறுத்த வேண்டாம் என்று அவரிடத்தில் யாரும் போய் பேசவில்லை. வேடிக்கை பார்த்தார்கள். பல பேர் அந்த இடத்திற்கே வரவில்லை. என்னோடு சேர்ந்து அவர்களும் மேடையில் அமர்ந்திருந்தால் உண்ணாவிரதம் இருந்திருக்க வேண்டாம். திலிபனை போல் நான் ஒற்றை நபராக இருந்திருக்க முடியும். அந்த முடிவெடுத்துதான் நான் அமர்ந்தேன். வெறும் விளம்பரத்திற்காக அல்ல. அன்றைக்கு திமுக கூட்டணியில் இருந்தோம் நாங்கள். நான் இந்த முடிவெடுத்தது திமுகவில் யாருக்கும் தெரியாது. உளவுத்துறை அன்றைக்கு என்ன அறிக்கை சமர்ப்பித்ததென்றால், திருமாவளவன் நடராசனோடு நெடுமாறனோடு சேர்ந்து கொண்டு இந்த ஆட்சியை கவிழ்க்க சதி செய்கிறார் என்றுதான் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. திரு ஆற்காடு வீராசாமி அவர்கள் நேரிலே வந்து போராட்டத்தை முடித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். முதல் நாளே ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வந்து உண்ணாநிலை போராட்டம் நடத்தக்கூடியவர்களா நாம், புலிகளும் சிறுத்தைகளும் இந்த வழிக்கு போகக்கூடாது என்று அறிவுரை சொன்னார். நான் ஏற்கவில்லை. மூன்றாவது நாள் விடுதலை சிறுத்தைகளை வன்முறையில் ஈடுபட்டால் துப்பாக்கியால் சுட்டுத் தள்ளுங்கள் என்று கண்டதும் சுட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஏனென்றால் மூன்றாவது நாள் தான் சூடு பிடிக்கிறது. நாலாவது நாள் பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் விடுதலை சிறுத்தைகள் ஏராளமானவர்கள் கைதானார்கள். தமிழ் தேசியம் பேசுகிற அத்தனை பேரும் பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். சர்க்கரை பொங்கல் தின்று கொண்டிருந்தார்கள். குற்றம் சுமத்துவதற்காக சொல்லவில்லை, என்னுடைய வலியை நான் வெளிப்படுத்துகிறேன். போராட்டம் முடிந்த பிறகு திருமாவளவன் தவறிழைத்து விட்டார் என்று விமர்சனம் செய்தார்கள். அந்த நபர் யாரும் என் அரங்குக்கு வரவில்லை, என் மேடைக்கு வரவில்லை, எனக்கு ஆறுதல் சொல்லவில்லை, எனக்கு ஊக்கம் தரவில்லை, எமது போராட்டத்தில் உள்ள நியாயத்தை ராமதாஸ் போன்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லவில்லை. எங்கோ உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறார்கள். பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். நாலாவது நாள் திரு ராமதாஸ் அவர்களின் பேச்சை கேட்டு நான் போராட்டத்தை முடித்து கொண்ட பிறகு என்னை கடுமையாக விமர்சித்தார்கள். அதிமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற வேண்டும் என்ற கருத்து மேலோங்கிய போது பத்திரிகையாளர்கள் ஜெயலலிதா அம்மையாரிடத்திலே கேட்கிறார்கள். ஒரு ஆங்கில நாளேடு டெக்கான் கிரானிக்கல் என்கிற பத்திரிகை, அதிமுக அணியிலே விடுதலை சிறுத்தைகளுக்கு இடம் உண்டா, அவர்கள் வந்தால் இணைத்துக் கொள்வீர்களா என்று கேட்டதற்கு அந்த அம்மையார் சொன்ன பதில், ஏற்கனவே எங்கள் கூட்டணியில் ஏராளமான கட்சிகள் இருக்கின்றன, விடுதலை சிறுத்தைகளுக்கு இடமில்லை என்று வெளிப்படையாக சொன்னார். விடுதலை சிறுத்தைகள் அன்றைக்கு தனித்து விடப்பட்டோம்.
திமுகவிலும் இல்லை அதிமுகவிலும் வாய்ப்பில்லை என்கிற நிலையில தனித்து போட்டியிடக்கூடிய அளவுக்கு பொருளியல் வலிமை பெற்ற ஒரு கட்சி அல்ல. திடுமென தேர்தலுக்கு ஒரு வாரத்தில் இரண்டு வாரத்தில் நாம் தயாராக முடியாது. தேர்தலில் நிற்காமல் நாம் பின்வாங்கிவிட முடியும். அப்படி என்றால் ஒரு சிறிய சமூக இயக்கமாக காலப்போக்கில் சுருங்கிவிட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது ஒரு வெகுமக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும், ஒரு தேர்தல் கட்சியாகவும் இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற இக்கட்டு நேர்ந்த போது தேர்தலில் நின்றாக வேண்டும் என்று முடிவெடுத்த நிலையில் தனித்து போட்டியிடுவது என்கிற முடிவை நோக்கித்தான் நாங்கள் நகர்ந்தோம். காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இந்த அணியிலே வைத்திருக்க கூடாது என்று கடுமையாக சட்டமன்றத்திலேயே பேசியது, வெளியிலும் சொன்னார்கள். அவன் விடுதலை புலிகளின் ஆதரவாளன் திருமாவளவன். தோழர் நெடுமாறன் அவர்களோடும் தோழர் நடராஜன் அவர்களோடும் நெருக்கமாக இருந்து கொண்டு அதிமுக துணையோடு தான் திமுக அரசை கவிழ்ப்பதற்கு இந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் மிக வெளிப்படையாக பேசிய நேரம் அந்த நேரம். ஆனால் நாங்கள் தனித்து போட்டியிடப் போகிறோம் என்ற முடிவை எடுத்த நிலையிலே திமுக எங்கள் கூட்டணியில்தான் திமுக விடுதலை சிறுத்தைகள் நீடிக்கிறது என்று அன்றைக்கு வெளிப்படையாக அறிவித்தார்கள். அப்படி அறிவித்த பிறகுதான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த சூழலில்தான் அண்ணன் நடேசன் அவர்களும் சகோதரர் சேரலாதன் அவர்களும் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, நீங்கள் எடுத்த முடிவு தவறல்ல, நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள், இரண்டு பேரும் வெற்றி பெற வேண்டும், நாடாளுமன்றத்தில் ஈழத்திற்காக பேச வேண்டும் என்று சொன்னார். இந்த விளக்கத்தை இன்றைக்கு நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஈழச்சிக்கலை மூன்று நான்கு கோணங்களில் பார்க்க வேண்டும். ஈழச்சிக்கலை ஒரே கோணத்தில் பார்க்கக்கூடாது. ஈழத்தமிழர்களுக்கும் சிங்கள பேரினவாதிகளுக்கும் இடையிலான சிக்கல் அது ஒன்று. சிங்களவர்கள் நம்முடைய பகைவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அவர்களை எதிர்த்து நாம் போராடியாக வேண்டும். தமிழ் மக்களுக்கும் இந்திய அரசுக்குமான உறவு அல்லது சிக்கல் இந்த கோணத்திலும் நாம் பார்த்தாக வேண்டும். தமிழர் சிக்கலுக்கும் உலக நாடுகளுக்குமான தொடர்பு, அதிலுள்ள உறவு, அதிலுள்ள முரண்பாடு அந்த கோணத்திலும் பார்த்தாக வேண்டும். சிங்கள அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையிலான உறவு அல்லது முரண்பாடு அந்த கோணத்திலும் பார்த்தாக வேண்டும். சிங்கள அரசுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் இடையிலான உறவு அல்லது முரண்பாடு இந்த கோணத்திலும் இதை நாம் அணுகியாக வேண்டும். இப்படி ஐந்தாறு கோணங்களில் இந்த பிரச்சனைகளை ஐந்தாறு பரிமாணங்களில் பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் விட தமிழ் சமூகத்திற்குள்ளேயே நிலவுகிற சிக்கல்கள் குறித்தும் அதன் அடிப்படையிலும் ஈழச்சிக்கலை அணுகுவது என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. விதின் த கம்யூனிட்டி, தமிழ் சமூகத்திற்குள்ளேயே நிலவுகிற முரண்பாடுகள், எல்டிடி என்பதை தாண்டி பல இயக்கங்கள் உண்டு. அந்த இயக்கங்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான சிக்கல், நாடாளுமன்ற ஜனநாயக பாதையில் இயங்கக்கூடிய தமிழ் கட்சிகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான உறவு சிக்கல், இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உழைக்கக்கூடிய சாதாரண சராசரியான தமிழ் மக்களுக்கும் ஈழ விடுதலை போராட்டத்திற்கும் இடையிலான உறவு, இப்படி பல கோணங்களில் இதை பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் நாம் எப்படி இந்த ஈழச்சிக்கலை பார்க்கிறோம் என்றால், ஒரே கோணத்தில் பார்க்கிறோம். இந்தியாவுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான பிரச்சனையாக மட்டுமே பார்க்கிறோம். இதனால்தான் அந்த ஈழச்சிக்கலை முறையாக சரியாக நம்மால் புரிந்து கொள்ள இயலவில்லை. நான் ஏன் விக்னேஸ்வரன் அவர்களை ஆதரித்து பேச வேண்டிய நிலை வந்தது? உடனே இங்கு ஒரு வார ஏட்டில் எழுதுகிறான், விக்னேஸ்வரன் பிஜேபியோடு நெருக்கமானவர், பிஜேபி விக்னேஸ்வரன் மூலமாக திருமாவளவனுக்கு தூதுவிட்டு எப்படியாவது அவரை பிஜேபி கூட்டணிக்கு இழுத்து வந்து விடுங்கள்
அவரை மத்திய அமைச்சராக்கி விடுகிறோம் என்று பேசி இருக்கிறது. எவ்வளவு ஒரு அநாகரிகமான அரசியல் என்று நீங்கள் இதை கவனிக்க வேண்டும். ஒரு வார்த்தை கூட பிஜேபியை பற்றி விக்னேஸ்வரன் என்னிடத்தில் பேசவில்லை, நானும் பேசவில்லை. ஏன் விக்னேஸ்வரன் அவர்களை நான் அந்த இடத்துல இவரை நான் வெற்றிடத்தை நிரப்புவதற்கான தலைமை சக்தியாக பார்க்கிறேன் என்று சொன்னதற்கு காரணம், தமிழ் தேசிய கூட்டமைப்போடு எனக்கு எந்த முரண்பாடும் இல்லை. இன்றைக்கு புலிகளால் ஒரு தலைமையை அங்கே தர முடியாது. புலிகள் இயக்கம் அங்கு இல்லை, போராளிகள் இயக்கம் அங்கு இல்லை, அதாவது இயங்கவில்லை. ஆகவே ஒரு கருவி ஏந்தி போராடுகிற இயக்கம் ஒன்று மறுபடியும் எல்டிடி மாதிரி புதிதாக தோன்றுவதற்கும் காலம் பிடிக்கலாம், இன்றைக்கு இல்லை. அதுவரையில் இருக்கிற இந்த காலத்தில் இந்த மக்களை வழிநடத்துவது யார்? இவர்கள் மீதான சிங்கள ஆக்கிரமிப்பை தடுப்பதற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் யார்? கலாச்சார சீரழிவுகளை தடுப்பதற்கு போராடக்கூடியவர்கள் யார்? நாடாளுமன்ற ஜனநாயக பாதையில் இயங்கக்கூடிய கட்சிகளின் தலைவர்கள்தான். அதிலே நாம் யாரை இன்றைக்கு தேர்வு செய்ய முடியும்? தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சம்பந்தமையா அவர்கள் மீதும் இன்றைக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றன. அவர் மீதான நம்பகத்தன்மை இளம் தலைமுறையினரிடையே கேள்விக்குள்ளாக்கப்பட்ட நிலையாக மாறியிருக்கிறது. வேறு யாரை சொல்ல முடியும்? எப்போதும் எதிர்நிலையில் இருக்கிற தேவானந்தா, கிழக்கு மாகாணத்தின் தமிழ் தலைவர்கள் யாரும் இன்றைக்கு வடக்கு கிழக்கை இணைக்க வேண்டும் என்கிற நிலையிலே பேசக்கூடிய தலைமைகள் இல்லை. தமிழ் ஈழத்திற்கான தீர்வை சொல்லுகிற நிலையில் யாரும் இல்லை. ஆகவே நான் கரப்ட், களங்கமில்லாத ஒரு தலைமையாக திரு விக்னேஸ்வரன் அவர்கள் தென்படுகிறார். சர்வதேச சமூகத்தின் முன்னால் இந்த பிரச்சனையை பேசக்கூடிய மொழி வல்லமை பெற்ற ஒரு தலைமை தேவைப்படுகிறது. தமிழர்ச்சிக்கலை தமிழிலே மட்டுமே நாம் உரையாட முடியாது. ஆங்கிலத்தில் அல்லது சிங்களத்தில் பேசக்கூடிய ஒரு பன்மொழி ஆற்றல் கொண்ட தலைமையும் இன்றைக்கு ஒரு தேவையாக மாறியிருக்கிறது. ஆகவே சிங்களம் பேசக்கூடியவராக, ஆங்கிலம் பேசக்கூடியவராக, தமிழ் பேசக்கூடியவராக தமிழரின் சிக்கலை இன்றைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் தன்னை உட்படுத்தி கொண்டவராக விளங்குகிற விக்னேஸ்வரன் ஏன் அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு மேலெழுந்தது. அதனால் சொன்னேன், உலகத் தமிழர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பதிவு செய்கிறேன். குறிப்பாக இந்திய அரசோடு, சர்வதேச சமூகத்தோடு தமிழ் சமூகத்தின் உறவு என்ன? எல்லோரும் நான் காங்கிரஸ் கூட்டணியிலே இடம்பெற்றுவிட்டேன் என்பதற்காக மிக கடுமையாக விமர்சித்த போது விமர்சனத்தோடு நிறுத்தி கொள்ளவில்லை. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் தமிழீழம் கிடைத்துவிடும் என்கிற துணியில் பேசினார்கள். அன்றைக்கே நான் சொன்னேன், காங்கிரஸா பாரதிய ஜனதாவா என்பது அல்ல பிரச்சனை, இந்திய அரசா தமிழ் சமூகமா என்பதுதான் பிரச்சனை. இந்திய அரசுக்கும் தமிழ் சமூகத்திற்குமான உறவு என்ன? இந்திய அரசுக்கும் சிங்கள அரசுக்குமான உறவு என்ன? தமிழ் சமூகத்திற்கு தமிழ் அரசு இல்லை, தமிழீழ அரசு இல்லை, சிங்கள சமூகத்திற்கு சிங்கள அரசு இருக்கிறது. அரசும் அரசும் சந்தித்துக் கொள்வது எளிது, உரையாடி கொள்வது எளிது, அந்த உறவை பிணைப்பை வலுப்படுத்திக் கொள்வது எளிது. ஆகவே இந்திய அரசு சிங்கள அரசோடு நீண்ட நெடுங்காலமாக நட்புறவோடு இருக்கிறது, அந்த நட்புறவை தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது, அதை கட்டி காப்பாற்றி கொண்டே வருகிறது. எந்த நிலையிலும் சிங்கள அரசுக்கு எதிரான ஒரு நிலையை இந்திய அரசு எடுக்காது என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் ஒவ்வொரு மாவீரர் நாள் உரையிலும் இந்திய அரசை விமர்சிக்காமலேயே மிக நிதானமாக அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய உரையை அமைத்துக் கொண்டார்.
அதுதான் மிக முக்கியமானது. மாவீரர் நாள் உரையை எடுத்து படியுங்கள். எந்த இடத்திலாவது இந்திய அரசை குற்றம் சொல்லி விமர்சித்து ஒரே ஒரு சொல்லாவது பதிவு செய்திருப்பாரா என்றால் இல்லை. அவ்வளவு உரைகளை நான் ஒரு தொகுப்பிலே படித்தேன், அட்டை டு அட்டை படித்து முடித்தேன். ஒரு முறை கூட ஒரு இடத்தில் கூட இந்திய அரசை இந்திரா காந்தி இருந்த காலத்திலும் சரி, ராஜீவ்காந்தி இருந்த காலத்திலும் சரி, நரசிம்மராவ் இருந்த காலத்திலும் சரி, அவர் விமர்சித்ததில்லை. அதற்கு என்ன காரணம்? இந்திய அரசுக்கு அச்சப்பட்டா அல்லது இந்திய அரசோடு நல்ல உறவு கொண்டா? கிடையாது. விமர்சனம் உண்டு, ஆனால் அதுவல்ல ராஜதந்திரம். விமர்சனம் செய்வது ராஜதந்திரம் அல்ல. வெறுமனே நம்முடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்துவது என்பது ராஜதந்திரம் அல்ல. நம்முடைய சிக்கலுக்கு தீர்வு காணக்கூடிய இடத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அவர்களை யாரை நேரடியான எதிரியாக முன்னிறுத்துவது, யார் யாரை தோழமை சக்திகளாக அரவணைத்துக் கொள்வது என்று முடிவெடுப்பதுதான் ராஜதந்திரம். இன்றைக்கல்ல நாளைக்கல்ல என்றைக்கா இருந்தாலும் இந்திய அரசின் துணை இல்லாமல் ஈழச் சிக்கலுக்கு தீர்வு காண முடியாது என்பதுதான் யதார்த்த நிலை. இந்திய அரசு காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற அரசா பிஜேபி தலைமையில் இருக்கிற அரசா என்ற கேள்வி எழலாம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்திய அரசுக்கென்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, அது இன்னும் மாறவில்லை. அதனால்தான் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்திய பிறகும் பாரதிய ஜனதா ஆட்சியின் கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிற தமிழக ஆளுநர் எந்த முடிவையும் எடுக்காமல் இன்னும் கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார். இப்போ என்ன, சோனியா காந்தியா தமிழக ஆளுநரை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார், காங்கிரஸ் கட்சியா அவர்களை வெளியே விடாதே என்று அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது? காங்கிரசுக்கு கிடைக்காத நல்ல பெயரை தாம் தட்டி கொள்ளலாம் என்று ஏன் பாரதிய ஜனதா முடிவெடுக்கக்கூடாது? இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கே அவர்களுக்கு பயன்படும் அல்லவா? இந்த 7 பேரை விடுதலை செய்தான், பிஜேபி தான் விடுதலை செய்தது என்று நாம் பிஜேபிக்கு வாழ்த்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகுமா இல்லையா? அதனால் 1% தமிழ் உணர்வாளர்கள், காங்கிரஸை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு தமிழர்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்கக்கூடிய நிலை உருவாகுமா இல்லையா? ஆனாலும் பிஜேபி ஏன் தயங்குகிறது, ஏன் தாமதப்படுத்துகிறது? தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்துவிட்டதே, தமிழக முதல்வரை 1 முறைக்கு 2 முறை நான் சந்தித்த போது அதை பற்றி நினைவுபடுத்தினோம். அவர் சொன்னார், ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரம், அவர்தானே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், எங்கள் கடமையை நாங்கள் செய்துவிட்டோம், என்ன செய்ய சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பிஜேபி மீது குறை சொல்வதற்காக நான் சொல்லவில்லை, காங்கிரஸ் நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. காங்கிரஸ் ஆண்டாலும் பிஜேபி ஆண்டாலும் இந்திய அரசு என்பது ஒரு நிலையான பண்பை கொண்ட அரசாக இருக்கிறது. அரசு என்பது நிலையானது, கட்சி வரும் போகும், அவர்கள் நினைத்தால் அந்த கொள்கை முடிவுகளை மாற்ற முடியும். ஆனாலும் தமிழ்நாட்டு தமிழர்களின் வேண்டுகோளை மட்டுமே வைத்துக்கொண்டு அல்லது உலகத் தமிழர்களின் கோரிக்கையை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்திய அரசுக்கும் சிங்கள அரசுக்கும் இந்திய அரசுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் இடையிலான சிக்கலுக்கு அவர்கள் ஒரு முடிவை எடுக்க முடியாது என்கிற நிலைதான் உள்ளது. நாம் யதார்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி ஒரு கேள்வியை கேட்பதுண்டு, விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது சிங்கள அரசு தடை விதித்தால் சரி நியாயம், இந்திய அரசு தடை விதித்தது அதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது, அமெரிக்க அரசு ஏன் தடை விதித்தது, இங்கிலாந்து அரசு ஏன் தடை விதித்தது, அமெரிக்க அரசின் அடிபருடி நாடுகளெல்லாம் ஏன் தடை விதித்தன, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சர்வதேச ஒருங்கிணைவு உருவாகிவிட்டது, தமிழீழ விடுதலைக்கு எதிரான ஒரு ஒருங்கிணைவு ஏற்பட்டுவிட்டது. அதை எவன் செய்தான் என்பது வேறு. ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியில் இருந்த காலத்தில்தான்
கதிர்காமர் என்கிற தமிழரை வைத்து உலக நாடுகள் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து உலக நாடுகளின் தலைவர்களை எல்லாம் சந்தித்து சர்வதேச பயங்கரவாதத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமானால் அல்கொய்தா இயக்கத்தை தடை செய்வதைப் போல விடுதலை புலிகள் இயக்கத்தையும் தடை செய்ய வேண்டும் என்று சாதித்தவன் லட்சுமண் கதிர்காமர் என்கிற தமிழன்தான். ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்தில் எனவேதான் சர்வதேச அளவில் தன்னுடைய ஆதரவு நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து இஸ்லாமிய பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம் என்ற பெயரால் சேர்ந்து பிறகு சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளை எல்லாம் தடை செய்கிறோம், அதற்கான பட்டியலை வெளியிடப் போகிறோம் என்று பட்டியல் தயாரித்ததிலே அல்கைதா இயக்கம் இடம்பெற்ற அந்த பட்டியலில் வீட்டுக்கு வீடு மக்கள் இடம்பெறுகிற இயக்கமான ஒரு மக்கள் இயக்கமான மக்கள் விடுதலை இயக்கமான விடுதலை புலிகளின் பெயரையும் அந்த பட்டியலில் இணைத்தார்கள். இரட்டை கோபுரம் இடிபட்ட பிறகு நேர்ந்த எதிர் விளைவு இடிக்கப்பட்ட பிறகு சர்வதேச அளவில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் இது. இதை 2009 விடுதலை சிறுத்தைகள் தெளிவுபடுத்தினோம். தமிழீழ சிக்கலை வெறும் இந்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையிலான பிரச்சனையாக மட்டும் பார்க்காதீர்கள். தமிழீழ சிக்கலை இந்திய அரசுக்கும் தமிழ் சமூகத்திற்குமான ஒரு முரண்பாடாக மட்டும் பார்க்கக்கூடாது. இதிலே சர்வதேச நாடுகளின் பங்களிப்பு என்ன என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். ஆணையரவு பக்கத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் நேரடியாக களத்தில் சிங்களவர்களோடு அவர்களின் படையிலே இணைந்து கொண்டு புலிகளை எதிர்த்தது அமெரிக்க இராணுவம். அவர்களே களத்தில் நின்று சிங்களவர்களுக்கு உதவி செய்தார்கள். ஆனாலும் கூட புலிகள் வெறும் 600 பேரை கொண்டு கிட்டத்தட்ட 2000 சிங்களவர்களை கொன்று 4000 சிங்களவர்களை கொல்லாமல் விரட்டி அடித்து ஆணையரவை மீட்டது புலிகள் படை. அந்த களத்தில் அமெரிக்க இராணுவமும் நின்றது மறந்துவிடக்கூடாது. அமெரிக்க இராணுவம் ஏன் அந்த முயற்சியை மேற்கொண்டது, அதற்கு என்ன தேவை? பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிர்நாடு, இந்தியா சிங்கள அரசை ஆதரிக்கிறது. அப்படி என்றால் பாகிஸ்தான் புலிகளை ஆதரித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன் பாகிஸ்தானும் புலிகளை ஆதரிக்கவில்லை? சீனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, தேசிய இன விடுதலை போராட்டத்தின் மீது நம்பிக்கையுள்ள மாவோயிஸ்டுகள் நிறைந்திருக்கிற ஒரு நாடு. சீன அரசு இந்த நாள் வரையில் தமிழீழ விடுதலையை அங்கீகரித்திருக்கிறதா, அது தேவை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? ஏன் ஏற்கவில்லை? உலகத்தில் உள்ள எந்த கம்யூனிஸ்ட் நாடாவது தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஒரு தேசிய இன விடுதலை போராட்டமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வியை நாம் எழுப்பியாக வேண்டும். அப்படி என்றால் அது தவறு என்பதற்காக நான் சொல்லவில்லை, அது ஏற்கவில்லையே ஏன்? கம்யூனிஸ்டுகளுக்கு தேசிய இன விடுதலை போராட்டத்தின் மீது நம்பிக்கை உண்டு. சோவியத் ரஷ்யா உருவான காலத்தில் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் அதுதான். ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு தேசிய இனமும் எதிர்காலத்தில் பிரிந்து போக விரும்பினால் சண்டை சச்சரவு இல்லாமல் ஆயுதம் ஏந்தாமல் பிரிந்து போகலாம், அதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்கிற ஒப்பந்தத்தோடு தான் சோவியத் ரஷ்யா உருவாக்கப்பட்டது. ரஷ்ய பேரரசின் கூட்டமைப்பு, சோவியத் என்றால் கூட்டமைப்பு என்று உருவானது. ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் சோவியத் ரஷ்யாவினுடைய நாடுகள் ஒவ்வொன்றும் தனித்தனியே பிரிந்து போயின. அதற்கு என்ன காரணம் என்றால் அவர்களின் அரசியல் புரிதல், தேசிய இன உரிமையின் மீது அவர்கள் கொண்டிருக்கிற மதிப்பு, ஒவ்வொரு தேசிய இனத்தையும் அவர்கள் அங்கீகரித்த அந்த அரசியல் புரிதல். சிங்களவனுக்கு அந்த அரசியல் புரிதல் உண்டா என்றால் இல்லை. இந்திய பேரரசுக்கு தமிழ் தேசிய இன உணர்வை மதிக்கிற போக்கு உண்டா என்றால் இல்லை. எந்த வழியையும் அவர்கள் மதிக்க மாட்டார்கள், எந்த தேசிய இனத்தையும் அவர்கள் மதிக்க மாட்டார்கள். அது காங்கிரசின் போக்கா பிஜேபியின் போக்கா என்று நாம் விவாதிக்கவில்லை, இந்திய ஆட்சியாளர்களின் போக்காக அது இருக்கிறது. இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமர் பொறுப்பிலே ஒரு தமிழன் வர முடியுமா என்றால் முடியாது. அதுதான் இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்டமைப்பு.
ஒரு தேசிய இன உணர்வாளர் யாராவது வர முடியுமா என்றால் வர முடியாது. பிராந்திய மொழி வெறி வரக்கூடாது, அந்த உணர்வே வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற முழக்கமே, ஒரே மொழி என்கிற முழக்கம். இது எவ்வளவு பெரிய எதேச்சதிகாரம். எனவே தோழர்களே, இந்திய அரசுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் இடையிலான முரண்பாட்டை புரிந்து கொள்வதில் இன்னும் நமக்கு ஒரு தேக்கம் இருக்கிறது, அல்லது ஒரு தெளிவற்ற நிலை இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது. இந்திய அரசை முற்றிலும் பகை சக்தியாக நாம் எதிர்நிலையில் நிறுத்துவதா, அல்லது இந்திய அரசோடு இணைந்து நட்பு பாராட்டி தமிழீழ சிக்கலுக்கு தீர்வு காண்பதா, இதுதான் கேள்வி. இனி ஆயுதம் ஏந்தி போராடி விடுதலையை வென்றெடுக்க முடியும் என்று என்னால் சொல்ல முடியாது. ஏனென்றால் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையில், எனக்கு தெரிந்த வரலாற்றின் அடிப்படையில், அண்ணன் பிரபாகரனை போன்ற ஒரு மாவீரனை இனி நாம் பார்க்க முடியுமா? அது அடுத்த யுகத்தில்தான் நிகழலாம். ஒருவேளை பார்க்க முடியுமா என்கிறது கேள்வி எழுகிறது. ஆக யார் வந்து இனி ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை முன்னெடுக்கப் போகிறார்கள்? ஆக நமக்கு ஒன்று தெளிவாக தெரிகிறது, அண்மையில் ஒரு 20-25 ஆண்டு காலம் வரையிலும் கூட நாடாளுமன்ற ஜனநாயக பாதையில் தான் தமிழ் சமூகம் இயங்கியாக வேண்டும், பயணித்தாக வேண்டும், செயல்பட்டாக வேண்டும். இந்த 25 ஆண்டு காலத்தை இட்டு நிரப்பக்கூடிய ஒரு தலைமை தமிழ் சமூகத்திற்கு வேண்டுமா வேண்டாமா? படைத்தலைமை வரட்டும், வரும்போது ஆதரிக்கலாம், நீயோ நானோ செய்ய முடியாது. தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு யாருக்கும் அந்த வலிமையும் இல்லை, தகுதியும் இல்லை. ஒரே நேரத்தில் தான் இந்தி திணிப்பு போராட்டமும் சிங்கள திணிப்பு போராட்டமும் நடந்தது. 1938 அந்த காலகட்டத்தில் சிங்கள மொழி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் அறப்போராட்டமாக வெடித்து பிறகு ஆயுத போராட்டமாக மாறி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அது மிகப்பெரிய உச்சத்தை தொட்டது. ஆனால் இங்கே இந்தி திணிப்பு போராட்டம் மெல்ல மெல்ல முனைமெழுங்கி இன்றைக்கு வடவர் எதிர்ப்பு என்கிற நிலையே இல்லாமல் போய்விட்டது. இந்த இடத்திலே நம்முடைய தமிழ் தேசியம் பேசக்கூடிய அருமை தோழர்கள் ஒரு கேள்வி எழுப்புவார்கள், நீங்கள் இப்போது என்ன தேசம் காப்போம் என்று கிளம்பிவிட்டீர்கள் என்று. அந்த நண்பர்களுக்கு நான் பணிவோடு சொல்ல விரும்புகிறேன், தேசம் காப்போம் என்று நான் சொல்லுவது இந்தியத்தை காப்போம் என்ற பொருளில் அல்ல, இந்திய ஒருமைப்பாட்டை காப்பாற்றுவோம் என்கிற பொருளில் அல்ல, இந்தியா சிதறிவிடக்கூடாது என்கிற பொருளில் அல்ல. இன்றைக்கு இந்தியாவில் பிரிவினை முழக்கங்கள் எங்குமே இல்லை. வடகிழக்கு மாநிலங்களில் இருந்த நிலையும் கூட இப்போது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் காலிஸ்தான் பிரிவினை முழக்கம் ஓங்கி உரத்து முழங்கப்பட்டதை நாம் அறிவோம், முழங்கியதை நாம் அறிவோம். பஞ்சாபில் தனிநாடு கேட்டார்கள், தமிழ்நாட்டில் தனிநாடு முழக்கம் ஒலித்தது, வீர தெலுங்கானா தனிநாடு முழக்கம் கேட்டது, தென்கிழக்கு நாடுகள் நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டைர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 7 மாநிலங்கள் இந்தியாவோடு எங்களை இணைக்காதீர்கள் என்று சொல்லுகிற முழக்கம் வலுத்து ஒலித்தது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம், காஷ்மீர் விடுதலை போராளிகள் இந்தியாவிலிருந்து எங்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிற முழக்கம் கேட்டது. இன்றைக்கு எல்லா குரலும் ஒடுங்கி கிடக்கின்றன. தமிழகத்தில் அப்படி, இந்தியாவில் அப்படி எங்கும் அந்த ஒலியை கேட்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு குளோபலைசேஷன் என்கிற உலகமயமாதல் ஒரு காரணம், மறந்துவிடக்கூடாது. உலகமயமாதல் என்கிற கோட்பாட்டோடு தான் இன்றைக்கு உலகத்தில் இனவிடுதலை போராட்டங்களையும் இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசுகளின் கவனத்திற்கு வராமல் உலகத்தில் ஒரு புதிய நாடு உதயமாக முடியாது. எந்த நாட்டிலும் ஒரு இனவிடுதலை போராட்டம், ஆயுதம் தாங்கிய போராட்டம் அமெரிக்கா போன்ற வல்லரசுகளுக்கு தெரியாமல் நிகழ முடியாது, அதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே நாம் பேசுகிற தமிழ் தேசியம் என்பது
இந்திய அரசின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட இன உரிமையும் மொழி உரிமையும் மண் உரிமையும் அடங்கிய தமிழ் தேசியம்தான். அப்படித்தான் இருக்க முடியும். இல்லை என்றால் இந்திய அரசோடு உறவே இல்லை என்று நாம் அறுதியிட்டு சொன்னால் தனித்தமிழ் நாடு என்பதுதான் தமிழ் தேசியமாக இருக்க முடியும். தமிழ் தேசியம் பேசுகிற நண்பர்களே, தெளிவுபடுத்துங்கள், நாம் பேசுகிற தமிழ் தேசியம் இந்திய பேரரசுக்கு உட்பட்ட மொழி இன மண் உரிமைகளுக்கான தமிழ் தேசியமா, அல்லது தமிழ் நாடு தனிநாடு என்கிற அடிப்படையிலான தமிழ் தேசியமா? இந்த கேள்விக்கு விடை வேண்டும். தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்று நீங்கள் உரத்து சொன்னால் அந்த குரலோடு இணையும் விடுதலை சிறுத்தைகளின் குரலும். அதிலே எங்களுக்கு மாற்று கருத்து, ஆனால் அப்படி யாரும் சொல்ல மாட்டீர்கள். ஆனால் இந்திய தேசியத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லுவது வெறும் பம்மாத்து. அப்படி எதிர்க்க முடியாது. பிராக்டிக்கலாக நாம் பேச வேண்டும். ஆயுதம் ஏந்தி போராடுகிற அமைப்பாக மாறி தமிழ்நாடு தனிநாடாகும் என்ற அந்த அடிப்படையில் பேசுகிற தமிழ் தேசியமா, அல்லது இந்திய ஒன்றியத்துக்குட்பட்ட மொழிவழி உரிமை மொழிவழி தேசியம் என்கிற அந்த தமிழ் தேசியமா என்பதற்கும் நமக்கு ஒரு புரிதல் தேவை. எங்களை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஆயுதம் தாங்கிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அதை வெற்றிகரமாக வழிநடத்தி செல்வதற்கு இயலுமா என்கிற கேள்வி எழுகிற போதெல்லாம் ஈழம்தான் கண்முன்னால் வந்து நிற்கிறது. விடுதலை புலிகள் இயக்கத்தின் வலிமையை விடவா ஒரு பிரபாகரன் தமிழ்நாட்டில் தோன்றிவிடப் போகிறான், ஒரு படையை கட்டமைத்து விடப் போகிறான். சிங்கள அரசு சுண்டைக்காய் அரசு இந்திய அரசோடு ஒப்பிடுகிற போது நூற்றுக்கணக்கான சிங்கள அரசின் வலிமையை கொண்டது இந்திய பேரரசு. ஒட்டுமொத்த சிங்கள படையில் இருக்கிற வீரர்களின் எண்ணிக்கை இந்திய அரசின் ஒரு பெட்டாலியனில் இருப்பார்கள், ஒரு பட்டாளத்தில் இருப்பார்கள். வளரும் நாடுகளில் மிகப்பெரிய வல்லரசாக இயங்குகிற ஒரு பேரரசு தான் இந்திய பேரரசு. காலிஸ்தான் குரல் ஒடுக்கப்பட்டு விட்டது. காஷ்மீர் குரல் நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எங்கள் மண்ணை சார்ந்த மண்ணின் மைந்தன், நான் நேசித்த ஒரு புரட்சியாளர் தமிழரசன் குரல் நசுக்கப்பட்டு விட்டது. அவர்தான் தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்று தமிழ்நாடு விடுதலை படை என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியவர். என்ன ஆனது? 50 பொதுமக்களை வைத்துக் கொண்டு உளவுத்துறையினர் சேர்ந்து கண்ணாலே அடித்து கொலை செய்தார்கள். ஒரு இயக்கமே நசுக்கப்பட்டு விட்டது. ஒரே நடவடிக்கையில் 5 போராளிகள் கொல்லப்பட்டார்கள். அந்த இயக்கம் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டது. நடைமுறையில் நாம் சிந்திப்போம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் தேசம் காப்போம் என்று சொல்லுவது நீங்கள் நினைப்பதை போன்ற தமிழ் தேசியத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அல்ல, சனாதனத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. இதை நுட்பமாக நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இதன் ஆபத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். மறுபடியும் சொல்லுகிறேன், வெறும் மொழி உரிமையும் இன உரிமையும் தமிழ் தேசியம் அல்ல. வெறும் மொழி உணர்வும் இன உணர்வும் தமிழ் தேசியம் அல்ல. இந்திய மண்ணை பொறுத்தவரையில் தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்திற்கு எதிரானதுதான் என்றால் இந்திய தேசியம் இங்கு என்னவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் இந்திய தேசியம் என்பது ஒரு தேச வரையறையை மட்டுமே கொண்டதாக இல்லை. ஒரு நேஷன், நேஷன் என்பதிலிருந்துதான் நேஷனலிசம் என்பது வருகிறது. அதுதான் தேசியவாதம். இந்தியா என்கிற ஒரு தேசத்தை பிற அண்டை நாடுகளின் ஆக்கிரமிப்புகளில் இருந்து காப்பாற்றுவதற்கான ஒரு கோட்பாடு எழுந்தால் அதுதான் நேஷனலிசம், தேசியவாதம். தேசியம் அதுதான் தேசியம். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் தேசிய நீரோட்டம் என்றால் காங்கிரஸ் என்று எடுத்துக்கொள்வார்கள்.
தேசிய நீரோட்டத்தில் இணைந்து விட்டார்னா தேசியங்கிற சொல்லுக்கான பொருளை விளங்கிக் கொள்ளாமல் அவர்கள் இந்திய அளவில் தழுவிய ஒரு இயக்கம் என்பதற்காக அது தேசிய நீரோட்டம் என்கிறார்கள். தேசியம் என்ற சொல்லுக்கு அது பொருள் அல்ல, அகில இந்தியா என்ற பொருள் அல்ல. தேசியவாதம் என்பது தேசம் என்பது, தேசியம் என்பது. நேஷனலிசம் என்கிற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல்லு தான் தேசியம் அல்லது தேசியவாதம். அது ஒட்டுமொத்த தேச கட்டமைப்போடு தொடர்புடைய ஒரு விளக்கம், அது கோட்பாடு. இந்திய தேசியம் இங்கு ஒவ்வொருவரின் பார்வையிலும் என்னவாக பார்க்கப்படுகிறது என்றால், மொழிவெறி உள்ளவர்களுக்கு இந்தி தேசியமாகத்தான் இந்தி தேசியம் பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்தி பேசுகிற மக்களாக மாற்றிவிட வேண்டும். தமிழ் பேசுகிறவனையெல்லாம் ஒரு காலத்திற்கு பிறகு இந்தி பேசுகிறவனாக மாற்றிவிட வேண்டும். தெலுங்கு பேசுகிறவனையெல்லாம் ஒரு காலத்திற்கு பிறகு இந்தி பேசுகிறவனாக மாற்றிவிட வேண்டும். ஆகவே பிராந்த மொழி, பிராந்திய மொழிகள் இருக்கக்கூடாது. அதன் அடிப்படையில் ஒரு தேசிய இனம் என்கிற அடையாளம் இருக்கக்கூடாது. அதன் அடிப்படையில் மொழி உரிமையோ இன உரிமையோ கேட்கிற இயக்கங்கள் பிற்காலத்தில் எழுந்துவிடக்கூடாது. ஆகவே மெல்ல மெல்ல பிற மொழி பேசுகிற மக்களை எல்லாம் இந்தி பேசுகிறவர்களாக மாற்றிக்கொண்டே வருவதன் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்தி பேசுகிற தேசமாக மாற்றிவிடுவதுதான் மொழி வழி அடிப்படையில் சிந்திக்கக்கூடிய இந்திய தேசியவாதிகளின் சிந்தனை. ஆனால் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்திய தேசியத்தை எப்படி பார்க்கிறது என்றால், மொழி வழி தேசியமாக பார்க்கவில்லை, மத வழி தேசியமாக பார்க்கிறது, ஹிந்து தேசியமாக பார்க்கிறது. ஹிந்து தேசியம்தான் அவர்களின் பார்வையில் இந்திய தேசியம். ஒட்டுமொத்த இந்தியர்களும் இந்துக்களாக இருக்க வேண்டும், முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது, கிறித்தவர்கள் இருக்கக்கூடாது, சீக்கியர்கள் இருக்கக்கூடாது, பௌத்தர்கள் இருக்கக்கூடாது, சமணர்கள் இருக்கக்கூடாது, பார்சிகள் இருக்கக்கூடாது. இருந்தாலும் அவர்கள் சிறுபான்மையினர் என்று கட்டுண்டு கிடக்க வேண்டும், ஒடுங்கி முடங்கி கிடக்க வேண்டும், உரிமைகள் கோரக்கூடாது. அதற்கு ஏற்ற வகையிலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில் இந்திய அரசாங்கத்தின் மதம், அரச மதம் எது என்று பிரகடனப்படுத்தியாக வேண்டும். இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் அதற்கு இடம் தரவில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம், புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த சட்டம், இந்திய அரசு எப்படி இருக்கும் என்று அவர் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரையிலே சொல்லுகிறார். நாங்கள் எப்படிப்பட்ட அரசை கட்டமைக்க இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் என்றால், அனைவருக்கும் நீதி கிடைக்கிற, அனைவருக்கும் சுதந்திரம் கிடைக்கிற, அனைவருக்கும் சமத்துவம் கிடைக்கிற, அனைவருக்கும் சகோதரத்துவம் கிடைக்கிற ஒரு இந்திய அரசை கட்டமைக்கப் போகிறோம். அந்த அரசு எப்படி இருக்கும் என்று அவர் ஆங்கிலத்திலே சொல்லுகிறார், எ சாவரின் சோசலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ரிபப்ளிக்னா குடியரசு, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்னா ஜனநாயக குடியரசு, செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்னா மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு, சோசலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்னா சமதர்மம் உள்ள மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு. அந்த அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்க வேண்டும் என்றால், பிற நாடுகளின் தலையீடு இல்லாத, காலனி ஆதிக்கம் இல்லாத, ஆக்கிரமிப்பு இல்லாத, இறையாண்மையுள்ள ஒரு சமதர்மம் உள்ள மதசார்பற்ற ஜனநாயக குடியரசாக அது அமையும். அம்பேத்கர் எவ்வளவு பெரிய கனவை கண்டிருக்கிறார் பாருங்கள். அப்படி ஒரு அரசு அமைந்துவிடக்கூடாது. இந்த நாட்டின் மதம் இந்து மதமாகத்தான் இருக்க வேண்டும், இந்த நாட்டின் பெயர் இந்து ராஷ்டிரமாகத்தான் இருக்க வேண்டும், இந்த நாட்டில் வாழ்கிற மக்கள் இந்துக்களாகத்தான் இருக்க வேண்டும், இங்கிருக்கிற வழிபாட்டு முறை இந்து கலாச்சார வழிபாட்டு முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற கனவுகளோடு இயங்கக்கூடிய ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி, அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம். அவர்களின் கைகளில் இந்த தேசம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. எப்படியாவது அம்பேத்கர் உருவாக்க நினைத்த ஒரு புதிய இந்தியாவை, அம்பேத்கர் விரும்பிய ஜனநாயக இந்தியாவை நாம் கட்டமைக்க வேண்டுமானால் இந்த தேசத்தை காப்பாற்றியாக வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றியாக வேண்டும். அப்படி என்றால் அடுத்து வருகிற தேர்தலில் சனாதன சக்திகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்கிற அஜெண்டா தான் தேசம் காப்போம் என்கிற முழக்கத்தின் பின்னணியில் இருக்கிற செயற்திட்டம். தமிழ் தேசியம் பேசுகிற தோழர்களே, வாருங்கள், உரையாடுவோம், விவாதிப்போம். தமிழ் தேசியம் தெரியாமல் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இயங்கவில்லை.
எது தமிழ் தேசியம் விவாதிப்போம், எது இந்திய தேசியம் விவாதிப்போம். இந்திய தேசியம் என்று நாம் இந்து தேசியத்தை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்து மதத்தின் மீதுள்ள வெறுப்பு அல்ல, சனாதன கோட்பாட்டின் மீதுள்ள கோபம். சனாதனம் சமத்துவத்தை ஏற்காது, சகோதரத்துவத்தை அங்கீகரிக்காது, சுதந்திரத்தை தராது. அது எல்லா விடுதலை போராட்டங்களிலும் நசுக்கும். ஒரு உண்மையை சொல்லுகிறேன் தோழர்களே, தமிழீழ விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்டதை தமிழர்களிடையே ஆழ வேரூன்றி கிடக்கிற சனாதனமும் ஒரு காரணம், மறந்துவிடக் கூடாது. இதை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு இன்னும் பல ஆண்டுகள் பிடிக்கலாம், இதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் பல தலைமுறைகள் தேவைப்படலாம். சனாதனம் என்றால் என்ன என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளத்தான் தமிழர் ஒற்றுமை எவ்வாறு சிதைக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும். தமிழர் ஒற்றுமை சிதைக்கப்பட்ட நிலையில்தான் ஒரு விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்டது. சும்மா கருணாதான் காரணம்னு சொல்லிடக்கூடாது. ஒருத்த மேலே பழியை தூக்கி போட்டுறது, நம்மால் ஒரு காரியம் செய்ய முடியலன்னா நாம் எப்பவுமே அதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டோம். வண்டி சரியாக ஓடலைன்னா உடனே டிரைவர் மேலே தான் நம்ம பழியை போடுவோம், அல்லது நம்ம கூட இருக்கிற பணியாளர்கள் மேலே உன்னால் தான் இவ்வளோ ஆச்சும்போம். அதுக்கு நாமும் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதை ஒரு காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது தனி மனித இயல்பு. கூட இருக்கிற மேலே யார் மேலேயாவது நம்ம பழியை போட்டுருவோம். அந்த இயல்பு அடிப்படையில் தான் நம்ம எடுத்தடுப்புலேயே அவன் தான் காரணம், இவன் தான் காரணம், இந்திய அரசு தான் காரணம், சோனியா காந்தி தான் காரணம், எல்லாம் காரணமாக இருக்கலாம், எல்லாம் ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் எந்த கோட்பாடு அதற்கு காரணமாக இருக்கிறது? கோட்பாட்டு பார்வை இல்லாமல் எந்த சிக்கலையும் அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இப்போ உங்களுக்குள்ளே வந்து இந்த குருப்பீஸ் இருக்கிறது காரணமே நீங்கள் கோட்பாட்டுக்குள்ளே இன்னும் வரல. கட்சிக்குள்ளேயே நம்ம தோழர்கள் அவனா இவனா என்று சில நேரங்களில் பிரச்சனை செய்து கொள்வது என்பதற்கு காரணம் நீங்கள் கோட்பாட்டை முன்னிறுத்தவில்லை. உனக்கு கட்சி உள்வாங்கியிருக்கிற கோட்பாட்டை விட, இந்த கட்சியின் தேவையை விட, இந்த கட்சியின் தலைமையை விட, உன் பக்கத்தில் உட்கார்ந்து சீண்டிக்கிட்டு இருக்கிறவன் தான் உனக்கு பெரிய எதிரியே, உலகத்திலேயே பெரிய எதிரி. அவனை காலி செய்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் செய். அதனால் கட்சி பாதிக்கப்பட்டாலும் சரி, தலைமை பாதிக்கப்பட்டாலும் சரி, அதை பற்றி கவலை. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த கோட்பாட்டை புரிந்து கொள்ளாத நிலை, அதை முன்னிறுத்தாத நிலை. இப்போ ஈழச்சிக்கலுக்கும் அது பொருந்தும். வெறும் தேசிய இன விடுதலை போராட்டம், அது சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்குமான முரண்பாடாக மட்டும் இருக்கிறதா என்றால் இல்லை தோழர்களே, இது ஒரு சர்வதேச சிக்கலாக மாறி இருக்கிறது. சிங்களவர்களுக்கும் ஈழ தமிழர்களுக்கும் இடையிலான முரண்பாடு, இந்திய அரசுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையிலான முரண்பாடு, சர்வதேச நாடுகளுக்கும் அல்லது சர்வதேச சமூகத்திற்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையிலான முரண்பாடு, இந்திய அரசுக்கும் சிங்கள அரசுக்கும் இடையிலான முரண்பாடு, இந்திய அரசுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் இடையிலான முரண்பாடு, இந்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையிலான முரண்பாடு, இத்தனை கோணங்களில் இதையெல்லாம் பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குள்ளேயே நிலவுகிற முரண்பாடுகள், இவற்றையும் கணக்கில் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு இதற்கேற்ப நம்முடைய ஸ்ட்ராட்டஜிஸ், அரசியல் உத்திகளை வகுக்க வேண்டும். சரி, ஈழத்தமிழர் சிக்கலுக்கு என்னதான் தீர்வு? இன்றைய நிலையில் நாம் ஜனநாயக ரீதியான போராட்டங்களைத்தான் முன்னெடுக்க முடியும், ஆயுத வழி போராட்டங்களை முன்னெடுக்க முடியாது. நம்முடைய பார்வையில் நமக்கு இருக்கிற தொடர்பில் ஜனநாயக வழி போராட்டங்களைத்தான் முன்னெடுக்க முடியும். தாயகத்தில் இருக்கிற தமிழர்களால் போராட முடியுமா என்றால் போராட முடியாது. புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகிற தமிழர்கள் தான் இதில் முன்கை எடுக்க முடியும். புலம்பெயர் நாடுகளில் வாழுகிற தமிழர்களுக்கு இடையில் இப்போது விரிசல் கூடி வருகிறதே தவிர ஒற்றுமை வலுப்பெறவில்லை. புலம்பெயர் நாடுகளில் வாழுகிற தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்து என்ன சாதிக்க வேண்டும்? தமிழீழ விடுதலை போராட்டம் என்பது வெறும் வன்முறை அல்ல,
அது ஒரு இனத்தின் விடுதலை போராட்டம் என்பதை நாட்டு மக்களுக்கு சர்வதேச மக்களுக்கு நாம் சொல்லியாக வேண்டும், உணர்த்தியாக வேண்டும். அதுதான் நம் முன்னால் இருக்கிற கடமை. ஐநா பேரவை உள்ளிட்ட சர்வதேச சமூகத்தின் பார்வையில் அங்கே நடந்த யுத்தம் ஒரு தேசிய இன விடுதலைக்கான போராட்டம் என்பதை சொல்ல வேண்டும், மக்கள் போராட்டம் என்பதை நாம் நிறுவ வேண்டும். அதற்கான அணுகுமுறைகள் தான் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. என்றைக்காயிருந்தாலும் ஈழம்தான் தீர்வு என்பதிலே உறுதியாக நின்று அதற்கான ரெஃபரண்டம் பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கான கோரிக்கையை நாம் உரத்து முன்வைக்க வேண்டும். சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை பெற வேண்டும். தமிழர்கள் என்றால் பயங்கரவாதிகள், தமிழர்கள் என்றால் வன்முறையாளர்கள், தமிழர்கள் என்றால் புலிகள் என்கிற ஒரு கருத்து இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் என்றால் புலிகள் என்ற கருத்திலே நமக்கு பெருமிதம் இருக்கலாம், ஆனால் தமிழர்கள் என்றால் பயங்கரவாதிகள் என்கிற கருத்து ஆழமாக இங்கே நிறுவப்பட்டு விட்டது. இதை தகர்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் மீது எப்படி சாதி சாயம் பூசப்பட்டு வன்முறை சாயம் பூசப்பட்டு அதிலிருந்து விடுபடுவதற்காக நாம் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறோமோ, அதுபோல தமிழீழ விடுதலை களத்தில் தமிழர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற இந்த பழியை நாம் துடைத்தாக வேண்டும். கடந்த காலங்களில் நடந்தவையாக இருக்கட்டும், ஆனால் நம்முடைய இறுதி இலக்கு தமிழீழத்தை வென்றெடுப்பதுதான். அதற்கு சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பு தேவை, ஆதரவு தேவை, அதற்கு இந்திய அரசின் துணையும் தேவை. இப்போ இந்தியாவோடு சமரசம் ஆகணுமா? எனக்கு தெரியாது. நான் கோட்பாட்டை விளக்குகிறேன். இந்திய அரசின் துணை இல்லாமல், இந்திய அரசின் நட்பு இல்லாமல், இந்திய அரசின் ஆதரவு இல்லாமல், இந்திய அரசை பகைத்து கொண்டு உலக நாடுகளின் ஆதரவை பெற முடியுமா? சர்வதேச சமூகத்தின் ஆதரவை வென்றெடுக்க முடியுமா? வெறும் ஐநா பேரவையில் நம்முடைய 2-3 நிமிடங்களில் ஆற்றுகிற உரையின் மூலம் இதை சாதிக்க முடியுமா? ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டங்களில் மனித உரிமை அமைப்புகளை சார்ந்தவர்கள், பசுமை இயக்கங்களை சார்ந்தவர்கள், பெண்ணுரிமை இயக்கங்களை சார்ந்தவர்கள், மொழிவழி இனவழி உரிமைகளை பேசக்கூடிய இயக்கங்கள் பதிவு செய்து கொண்டு 3 மணி நேரம் அனுமதி பெற்று பேசலாம். ஆனால் அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தியதாக இதுவரையில் நமக்கு பலன் தரவில்லை. நான் கூட 2010 என்று நினைக்கிறேன் போய் பேசியிருக்கிறேன். ஒரு கருத்து பதிவு செய்தோம் என்பதை தவிர அதில் ஒன்றுமில்லை. ஆனால் சர்வதேச சமூகத்தை நம்மை நோக்கி ஈர்க்க வேண்டும், நமக்கான ஆதரவு குரலை வலுப்படுத்த வேண்டும், மாந்தரேய சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற சவால். மாவீரர் நாளில் மாவீரர்களின் தியாகத்தை போற்றுவது மட்டுமே நம்முடைய கடமையாக ஒரு சடங்காக இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த தகவல்களை எல்லாம் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். விடுதலை சிறுத்தைகள் தமிழ் தேசிய அரசியல் என்கிற பாதையிலிருந்து ஒருபோதும் விலகாது. எங்கள் 50 முழக்கங்களும் அது தமிழர்களுக்கான உரிமைகளை மட்டும் பேசாது, இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து தேசிய இனங்களுக்குமான உரிமைகளையும் வலியுறுத்தக்கூடிய தேசியம்தான் விடுதலை சிறுத்தைகளின் தேசியம், மொழிவழி தேசியம். தெலுங்கன் எக்கேடாவது கெட்டுவிட்டு போகட்டும் என்று பார்க்கிறவர்கள் அல்ல விடுதலை சிறுத்தைகள். கன்னடன் எக்கேடாவது கெட்டுவிட்டு போகட்டும் என்று பார்க்கிறவர்கள் அல்ல. தெலுங்கு தேசிய இனத்திற்கும் மத்திய அரசின் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்சி தேவை. கன்னட தேசிய இனத்திற்கும் மலையாள தேசிய இனத்திற்கும் இந்தி தேசிய இனத்தின் ஆக்கிரமிப்பிலிருந்து விடுதலை தேவை. அதையும் சேர்த்து பேசுவதுதான் தமிழ் தேசியம். தமிழ் பேசுகிற தேசிய இனத்தின் உரிமை மட்டுமல்ல, ஒரு தேசிய இன உரிமையாளரின் பார்வை. இந்தியாவில் வாழுகிற அத்தனை தேசிய இனங்களுக்குமான உரிமைகளையும் நாம் பேச வேண்டும். அதுதான் உண்மையான மொழிவழி தேசியமாக இருக்க முடியும். இல்லையென்றால் அது வெறும் மொழி வெறியாகவும் இனவெறியாகவும் மட்டுமே பார்க்கப்படும். ஆக விடுதலை சிறுத்தைகளின் மொழிவழி தேசியம் என்பது இந்தியாவில் உள்ள
பெருமொழியாக இருக்கிற இந்தி மொழியின் ஆதிக்கத்தில் இருந்து பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய இந்தி சமஸ்கிருதம் என்கிற அந்த மொழியின் ஆக்கிரமிப்புகளில் இருந்து பிற மொழிகளின் மீட்சியையும் பிற மொழியை பேசக்கூடிய மக்களின் வாழ்வுரிமைகளையும் பேசுகிற ஒரு தேசியம்தான் விடுதலை சிறுத்தைகளின் மொழிவழி தேசியம். அதிலிருந்து தான் தமிழ் தேசியத்தை நாங்கள் முன்மொழிகிறோம். தேசம் காப்போம் என்பது இந்தியாவில் உள்ள மொழிவழி தேசிய அரசியலை பாதுகாப்போம் என்பதுதான். சனாதன பயங்கரவாத சக்திகளிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவார்கள், மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கர்வாப்சியை மீண்டும் உரத்து முழங்குவார்கள், அவர்கள் மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தால் ஆணவ கொலைகள் அதிகரிக்கும், சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் தலைவிரித்தாடுவார்கள், கொட்டம் அடிப்பார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் எச் ராஜாக்கள் இல்லை, இந்தியா முழுவதும் எச் ராஜாக்கள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு எச் ராஜா மட்டும் இருக்க மாட்டார், ஆயிரக்கணக்கான எச் ராஜாக்கள் உருவாவார்கள். பெரியாரை விமர்சிப்பார்கள், அம்பேத்கரை விமர்சிப்பார்கள், சமூக நீதியை தடுப்பார்கள், இடஒதுக்கீட்டை இல்லாதாக்குவார்கள், அரசு துறைகளை எல்லாம் தனியார் மயமாக்குவார்கள், எல்லாவற்றையும் கார்பரேட் மயமாக்கி விடுவார்கள், முஸ்லீம்களின் மசூதிகளையும் கிறித்தவர்களின் தேவாலயங்களையும் இடித்து தரைமட்டமாக்குவார்கள், மாட்டுக்கறி தின்னக்கூடாது என்று தடுப்பார்கள், மாட்டு வணிகம் செய்யக்கூடியவர்களை எல்லாம் பொது இடத்திலே கும்பல் கும்பலாய் வந்து தாக்கி படுகொலை செய்வார்கள், சேரிகளை கொளுத்துவார்கள். மதவெறியர்களும் சாதி வெறியர்களும் வலிமையாக வலிமையாக ஒட்டுமொத்த மானுடத்தின் பாதுகாப்பே கேள்விக்குறியாகிவிடும். இந்திய மண்ணே சிதறண்டு போவோம், சாதி வெறியாலும் மதவெறியாலும் ஒருவருக்கொருவர் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். அவ்வளவு மோசமான ஒரு எதிர்காலம் நம்மை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து தேசத்தை காப்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறோம். இதை நுட்பமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மீது எந்த அவையிலும் எந்த நேரத்திலும் உரையாடுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் அநியமாக இருக்கிறோம். ஏனென்றால் எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள, செழுமைப்படுத்திக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் பேசுவதுதான் சரி என்று அடம் பிடிக்கிறவர்கள் அல்ல நாங்கள். தவறு என்றால், பிழை என்றால் திருத்திக் கொள்ளவும் எங்களை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் தேசம் காப்போம் என்று சொல்லுவது ஈழ விடுதலைக்கும் தொடர்புடையது, தமிழ் வழி மொழிவழி தேசியத்திற்கும் தொடர்புடையது, இந்து தேசியம் என்கிற இந்திய தேசியத்திற்கு எதிரானது, மதவழி தேசியத்திற்கு எதிரானது, சமத்துவத்திற்கானது, சகோதரத்துவத்திற்கானது, சுதந்திரத்திற்கானது, நீதிக்கானது, மத சார்பின்மைக்கானது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனநாயகத்திற்கானது. அதற்காகத்தான் இந்த மாவீரர் நாளில் அதை நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். மாவீரர்கள் கண்ட கனவு தமிழீழத்தை வென்றெடுப்பது.